எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான தலப்பாக்காட்டி ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக உதிரி உதிரியாக ஆவி பறக்க நல்ல மணமாக ஒரு மட்டன் பிரியாணி ரேஞ்சுக்கு இந்த அருமையான தலப்பாக்கட்டி மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு அருமையான தலப்பாக்கட்டி மஷ்ரூம் பிரியாணி செய்யணுமா? எங்கள் சேனலில் உள்ள இந்த வீடியோவை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு அருமையான தலப்பாக்கட்டி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிடலாம். ஓகே, இனி இந்த அருமையான தலப்பாக்கட்டி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, 10 பச்சை மிளகாய், அப்புறம் 300 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சது, அப்புறம் தேவையான அளவு இஞ்சி, இது வந்து ஒரு 3 இன்ச் அளவு இருக்கும் இந்த இஞ்சி, அப்புறம் வந்து 2 முழு பூண்டு எடுத்திருக்கேன் நான். ஸோ இதை வந்து உரித்து இதை எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த 4 பொருட்களையும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா திரு திருன்னு அரைச்செடுத்துக்கலாம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான் வந்து நம்ம பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம். பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி, இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே நல்லா திரு திருன்னு அரைச்செடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா திரு திருன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்செடுத்தாச்சு. இனி பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் வந்து 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 3 இன்ச் அளவு பட்டை எடுத்திருக்கேன். இந்த பட்டைலாம் வந்து ரொம்ப தின் சைஸாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் நான். அப்புறம் 10 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 25 முந்திரி பருப்பு, 2 அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் இந்த சிவப்பு கலர் மூடியில் கொஞ்சமாக வந்து ஜாதிக்காய் பொடி, இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா அரைச்சி ஒரு பொடி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அந்த பொடியை தான் வந்து நம்ம பிரியாணி மசாலாவை யூஸ் பண்ண போகிறோம். வேறு எந்த மசாலாவும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. இனி வந்து நல்லா ஒரு பொடியாக வந்து இதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். பிரியாணி மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து அருமையான தலப்பாக்கட்டி பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிட்டேன். இதில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிறேன் நான். 5 ஃபுல் டேபிள்ஸ்பூன் அளவு நான் நெய் ஊற்றிருக்கேன். இதிலையே தேவையான அளவு கடலெண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். நான் வந்து 5 டேபிள்ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லா ததும்ப ததும்ப இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடலெண்ணெயும் நெய்யும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் இந்த பிரியாணி வந்து கடலெண்ணெயில் தான் பண்ணுறோம், ஏன்னா வந்து அதுதான் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. நீ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இதிலேயே நாம் அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலாவையும் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்தாச்சு. நீ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி இந்த மசாலா நல்லா வேகட்டும். ஸோ அதுவரை நம்ம வெயிட் பண்ணலாம். இனி இஞ்சி பூண்டு மசாலா அரைச்சிருந்தோம்ல, அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கலாம். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சு இதில் இருக்க பச்சை வாசனைலாம் போட்டோம், இதோட கலரே வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ அதுவரை வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். இது நல்லா கொதிச்சு நல்லா வெந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வரணும், நம்ம ஊற்றியிருந்த எண்ணெய் நெய்யும். ஸோ அதுவரை வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் எனக்கு ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருங்க. வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கோங்க. தண்ணி சேர்த்து அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே வாங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் பாருங்கள். இந்த கலரே வந்து எப்படி நல்லா மாறிடுச்சுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம போட்டிருந்த மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். ரெண்டாவது வந்து ஒரு கசப்புத்தன்மை தெரியாது. நீங்கள் வந்து இது சரியாக வதக்கலை அப்படின்னா டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் கடைசியில் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து கசப்புத்தன்மை தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நல்லா வதக்கிடணும் நம்ம.
இந்த மாதிரி வதக்கிறதுக்கு வந்து 10 ல இருந்து 15 நிமிஷம் குறஞ்சதாகும் சோ அது வரை பொறுமையா வந்து இத வதக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி என்ன நல்லா பிரிஞ்சு வரணும் மேல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு ப்ளஸ் வந்து அந்த பிரியாணி மசாலாவும் நல்லா வதங்கிருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேல வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நாம வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா சேர்த்துக்கலாம் இது வந்து எங்க வீட்லயே வந்து விளைஞ்ச புதினா அதான் வந்து ஃப்ரெஷா இருக்கு பார்க்கிறதுக்கு எல்லாம் பாருங்க ஒவ்வொன்னு எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி சோ ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கறேன் இதிலேயே ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை நான் சேர்த்துக்கறேன் மல்லி வந்து நல்லா அலசிக்கோங்க இல்லனா அதல கொஞ்சம் மண் இருக்கும் ஓகே இனி இத நல்லா mix பண்ணிடலாம் மல்லி புதினா சேர்த்தாச்சு இனி இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு 1 நிமிஷம் சோ அது வரை அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு அப்பப்ப கிண்டிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படினா கொஞ்சமா வந்து தண்ணி விட்டுக்கோங்க மல்லி புதினா வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டோம் இதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கறேன் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கறேன் அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் இனி இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இத வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு மேல வரட்டும் அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு அப்பப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்தி கிண்டிக்கோங்க இந்த மசாலா எல்லாம் சேர்த்ததும் இது வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த எண்ணெயிலேயே அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படினா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க அது ஒண்ணும் தப்பு இல்ல இந்த மசாலா வந்து எண்ணெயில நல்லா வதங்கிருச்சு இனி இதுல வந்து ஒரு 100 ml அளவு வந்து நான் தயிர் சேர்த்துக்கறேன் இதே நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுட்டோம் இனி வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நாம ரைஸ்க்கும் சேர்த்து தான் போடுறோம் ரைஸ்க்கும் அப்புறம் இந்த மசாலாக்கும் சேர்த்து தான் வந்து உப்பு போடுறோம் நல்லா ஒரு கிண்டி கிண்டிக்கலாம் தேவையான உப்பு சேர்த்தாச்சு இந்த மசாலாவுக்கும் அப்புறம் அரிசிக்கும் சேர்த்து நாம உப்பு சேர்த்தாச்சு இதல இந்த நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் உங்களுக்கு தண்ணி இது சேக்கணும் அப்படினா நீங்க வந்து ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சிருப்பீங்கல அந்த தண்ணியை அப்பப்ப சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா அருமையா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கும் அந்த மசாலாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அருமையா இருக்கு பார்க்கிறதுக்கே இதுல வந்து நம்ம ஒரு 300 கிராம் அளவு கழுவி வச்ச மஷ்ரூம் வந்து இதல சேர்த்துக்கலாம் நீ இதையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் மஷ்ரூம் வந்து சேர்த்துட்டோம் இனி வந்து இந்த மஷ்ரூம் வந்து நல்லா இந்த மசாலாவோட mix ஆற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டோம் இனி வந்து இந்த மஷ்ரூம் வந்து இந்த மசாலாவோட ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் ஓகே இனி ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் மஷ்ரூம் சேர்த்து வந்து 5 நிமிஷம் ஆயிருச்சு அது மசாலாவோட நல்லா mix ஆயிருச்சு இதல பாத்தீங்கன்னா வந்து எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி கொஞ்சம் ட்ரையா இருந்தது அதனால வந்து நான் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கிண்டிட்டு அப்புறம் இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரதுற வெயிட் பண்ணேன் சோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நாம வந்து இனி இதுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் அரிசி வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் நாம வந்து இன்னைக்கு வந்து 3/4 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்துறோம் தரப்பாக்கட்டி பிரியாணினால ஜீரக சம்பா அரிசி மட்டும் தான் யூஸ் பண்ணோம் அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் சோ இது நான் வந்து 5 கப் அளவு ரைஸ் எடுத்துர்க்கேன் சோ 5 கப் அளவு ரைஸ்க்கு வந்து நம்ம 10 கப் தண்ணி ஊத்துறோம் சோ இதுலயே வந்து இப்போ இந்த கிரேவியே வந்து ஒரு 2 கப் அளவு இருக்கும் சோ அதனால வந்து நான் 8 கப் வந்து தண்ணி ஊத்திக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சிருந்தா தண்ணி ஊத்திக்கிறேன் நான்
8 கப் அளவு தண்ணி ஊத்தியாச்சு. இனி இது நல்லா கொதி வரட்டும். சோ அது வரை வெயிட் பண்ணலாம். சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து இது திரும்ப நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். கொதி கொஞ்சம் வேகமா வரணும் அப்படினா இத வந்து நீங்க மூடி வச்சு கூட கொதிக்க விடலாம். அப்ப வந்து கொதியும் வேகமா வரும். பிளஸ் வந்து நம்ம போட்டிருந்த எண்ணெய் நெய் வந்து ஈஸியா பிரிஞ்ச மேல வரும். சோ இனி வந்து இது கொதி நல்லா இனி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். சோ அது வரை வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு வந்து எப்படி இருக்குன்னு சரியா இருக்கா பாத்துக்கோங்க. உப்பு வந்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கு அப்படினா இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கறப்ப வந்து லைட்டா கறிக்கணும் உப்பு கறிக்கணும். சோ அது வந்து கரெகட்டான ஸ்டேஜ். எனக்கு வந்து இந்த கிரேவில வந்து உப்பு உப்பு வந்து சரியான அளவுல இருந்தது. அதனால நான் எக்ஸ்ட்ரா சேக்கல. நீங்க வந்து இந்த கிரேவில விட கொஞ்சம் வந்து உப்பு கறிக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் வந்து பிரியாணி நல்லா இருக்கும். சோ எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதனால வந்து நான் உப்பு எதுவும் சேக்கல. அதுக்கு அப்புறம் வந்து இது வந்து நல்லா நான் கொதிக்க விட்டுறேன் நானு. ஏனா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் அரிசியை சேர்த்தாதான் வந்து உங்களுக்கு அரிசி வந்து ஈஸியா வேகும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும். சோ அதனால நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் ஒரு சின்ன லெமன் வந்து புளிஞ்சு வச்சிருக்கேன் ஜூஸ். இத வந்து இதல சேர்த்துக்கறேன். கொஞ்சம் லைட்டா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது வந்து அரிசி வந்து ஒன்னோடு ஒன்னோ ஒட்டாம இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நல்லா கொதிச்சதுனால இனி வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வடிகட்டி வச்சிருந்த ஜீரக சம்பா அரிசி வந்து இதல சேர்த்துக்கறேன். நான் வந்து 3/4 கிலோ ஜீரக சம்பா அரிசி வந்து எடுத்துறேன். இனி வந்து இந்த அரிசி வந்து இதல சேர்த்துக்கலாம். இந்த அரிசி சேக்கிறதுக்கு முன்னாடி வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கணும். பிளஸ் வந்து அது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேல வந்திருக்கணும். அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு உங்களுக்கு டைம் ஆகுது அப்படினா மூடி வச்சு கொதிக்க விடுங்க. ஈஸியா வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துரும். சோ அதுக்கு அப்புறம் வந்து நல்லா கொதி வரவும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வடிகட்டி வச்சிருந்த ஜீரக சம்பா அரிசியை வந்து இத சேர்த்தாச்சு. உப்பும் கரெக்டா இருக்கு. இனி இத நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். இனி வந்து இந்த தண்ணி எல்லாம் வந்து நல்லா வத்தி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதாவது இனி இந்த தண்ணில நல்லா வத்தட்டும். சோ அரிசி வந்து மேலே திரியற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரது வர நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரவும் நம்ம வந்து தம் போடலாம். நாம இன்னைக்கு வந்து எப்படி தம் போட போறோம்னா ஓவன்ல தான் வச்சு தம் போட போறோம். அதனால வந்து ஓவன் வந்து நான் ஃப்ரீ ஓவன் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டேன். ஓவன் வந்து 450 ஃபாரன்ஹீட்க்கு வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிரியாணியை வந்து நம்ம வந்து ஓவனில் வந்து 450 ஃபாரன்ஹீட்டில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஓவனில் வச்சுருக்கணும். அப்புறம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஓவன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து பிரியாணி வந்து ஓவனுக்குள்ளே இருக்கட்டும். அப்போ வந்து நல்லா அருமையாக வந்து தம் ஆயிரும். ஸோ வந்து அரை மணி நேரம் கழித்து இதை வந்து நம்ம பிரித்து பார்த்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா அரை மணி நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே சாப்பிடாதீங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து டைம் கொடுங்க. அப்போ வந்து பிரியாணி இன்னும் நல்லா செட் ஆயிரும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பொதுவாகவே எந்த ஒரு சமையல் வந்து செஞ்ச உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு 15-20 மினிட்ஸ் நீங்கள் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது நல்லா செட் ஆகி உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இனி வந்து இந்த தண்ணியெலாம் நல்லா வத்தட்டும். அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இதுதான் வந்து நான் சொன்ன அந்த கன்சிஸ்டன்சி. அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. தண்ணி எல்லாமே முக்காவாசி ட்ரெயின் ஆயிடுச்சு. இனி வந்து இதில் வந்து இனி இதை வந்து தம்மில் போட்டுடலாம். நாம் இன்றைக்கி வந்து ஓவனில் தான் தம் போட போகிறோம். ஸோ ஓவன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் சேனல்லையே தலப்பாக கட்டி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அதிலே வந்து ஓவன் இல்லாமல் எப்படி அருமையாக வந்து தம் போடுறது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இனி வந்து இதை தம் போட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இனி இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு நம்ம நெய் ஊற்றிட்டோம். இனி இதில் வந்து கொஞ்சமாக வந்து மல்லி இலை புதினா வந்து மேலே சேர்த்துக்கிறேன். இனி இதை வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடிட்டு நம்ம வந்து ஓவனில் வந்து தம் போட்டுக்கலாம். இதை அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ண போகிறோம். கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து ஓவனுக்குள்ளே வந்து 450 ஃபாரன்ஹீட்டில் வந்து வச்சு தம் போடணும்.
ஸோ 20 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓவன் ஆஃப் பண்ணிடலாம். பட் ஆனால் வந்து இந்த பிரியாணி சட்டி வந்து இந்த பிரியாணி பாத்திரம் வந்து ஓவனுக்குள்ளே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அரை மணி நேரம் வந்து ஓவனில் இருக்கணும். ஸோ அதில் 20 நிமிஷம் வந்து 450 ஃபாரன்ஹீட்லையும் அப்புறம் 20 நிமிஷம் கழித்து அடுப்பு ஓவனை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இனி இதை தம் போட்டுடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, தம்லேருந்து எடுத்துட்டோம், இதை ஓப்பன் பண்ணிட்டோம். இனி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போயே வந்து நல்லா உதுத்து விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா வந்து உதிரி உதிரியாக வரும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கட்டி ஆயிரும். அருமையான தலப்பாக்கட்டி ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கே வந்து எவ்வளவு உதிரி உதிரியாக இருக்குன்னு சொல்லி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மொத்தமாக. அப்போ தான் வந்து நல்லா உதிரியாக இருக்கும். இந்த சுட சுட நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா தான் வந்து நல்லா ஒட்டாமல் உதிரியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்போனாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா கம கமன்னு வாசம் அடிக்குதுங்க. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் பார்க்குறதுக்கே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக உதிரி உதிரியாக அருமையான தலப்பாக்கட்டி ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பிரியாணி வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்கள் சேனல் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.